வீட்டில் வந்து செல்வங்கள் நிகழ்கிறதுக்கும் நல்ல முன்னேற்றம் பிறக்கிறதுக்கும் அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது புவனேஸ்வரி அம்பாள் புவனத்தை ஜெகத்தை காக்கக்கூடிய தேவியாகப்பட்டவள் அப்பேற்பட்ட அந்த அம்பிகை இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் காக்கக்கூடியவள் எங்கிருந்து இந்த உலகம் பிறந்ததோ அங்கிருந்தே அந்த தேவி தோன்றியவள் எங்க இந்த உலகம் பூர்த்தி ஆகிறதோ அந்த இடத்திலும் அந்த தேவி தான் இருக்கா ஜெகன் மாதா புவனேஸ்வரி அந்த அம்பிகையை மனதார வேண்டிக்கணும் வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு கிண்ணத்தில் தேன் வச்சு ஒரு கிண்ணத்தில் வந்து வெத்தலை அதுக்கு மேலே ரெண்டு கல்பூரம் பச்சை கல்பூரத்தை வச்சு ஒரு வெத்தலை அதுக்கு மேலே ரெண்டு பச்சை கல்பூரம் வெத்தலை நூனி வடக்கு கிழக்கை பார்த்து இருக்கணும் தேன் அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுறோம் அம்பிகை இருக்கிற கூட இடம் அந்த சுவாமி ரூமில் கன்னி மூளை அதாவது கன்னி மூளைன்னா தென்மேற்கு இருக்குது ஈசான்ய மூளை அந்த ஈசான்ய மூளை அப்படின்னு சொன்னால் வட கிழக்கு ஈசான்ய மூளைக்கு கொஞ்சம் முன்னாடி அதற்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஒரு அடி முன்னாடி குபேர மூளைன்னு சொல்லுவாள் சார் கன்னி மூளை தானே சார் குபேர மூளை அப்படி கிடையாது நீங்கள் ஹோமங்கள் பண்ணுற போது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும் ஈசான்ய பாகத்துக்கு முதல் பாகத்தை குபேரர்னுவா வாபேரரை அங்கே ஆவாகனம் பண்ணுவாள் வடக்க பார்த்து தானே குபேரர் இருக்கணும் இல்லையா ஆக அந்த இடத்துல அந்த வெத்தலையை வச்ச ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்தில் சின்ன கிண்ணமாக அழகாக வைக்கும் பிராஸில் வைக்கும் பித்தளையில் வைக்கும் சின்னதாக இருக்கும் அதை வாங்கி அழகாக வச்சு விடலாம் இல்லை வெள்ளியில் வைக்கும் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த நுனி வடக்கு இது கிழக்க பார்த்துருக்கணும் அதில் ரெண்டு பச்சை கல்புரம் போட்டு வச்சுடணும் பச்சை கற்புரம் பார்த்துட்டோம்னா அப்படியே உருகும் அதை அடுத்த நாள் என்ன சார் பண்ணுறது அதை அடுத்த நாள் ஓடக்கூடிய ஜலத்தில் போட்டு விடலாம் அப்படியே ஒரு திருஷ்டி சுற்றி கூட நீங்கள் அப்படியே வெளியில் வீசிவிடலாம் இந்த வெத்தலை வெத்தலை எடுத்து செடி கிட்ட போட்டு விடணும் இப்படி ரெகுலராக நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் அற்புதமான செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நான் பார்த்தது இல்லையே சார் இதுக்கு ஆதாரம் இருக்குது புராணங்களில் அற்புதமான ஒரு இடத்துல சின்ன இந்த தேவி அங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது சுத்தியில் என்ன பொருட்கள் இருக்குது இந்த பொருட்கள் இருக்குது அப்போது புவனேஸ்வரி அம்பிகை அவள் இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கு நான் எல்லா சம்பத்தும் பெருகும் இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் நன்றி நமஸ்காரம்